ஐந்தாவது வகையான கனவு, ஐந்தாவது வகையான கனவு அது நல்ல கனவு, சாலிஹான கனவு. அதாவது ஏற்கனவே பார்க்கப்பட்ட உலகத்தில் பார்த்த ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய நல்ல ஒரு கனவு. உதாரணமாக அதான், அதானுடைய விடயம் இருக்குதே, அதான் மக்களை தொழுகைக்கு எவ்வாறு அழைப்பது என்று மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு சஹாபாக்களிடையில் மஷூரா நடந்தது. எப்படி தொழுகைக்கு கூப்பிடுற? சிலர் சொன்னாங்க, யா ரசூலல்லா நெருப்ப மூட்டுவோம், நெருப்ப மூட்டினா வருவாங்க தானே, ரப்பான் அடிப்போம் இல்லாட்டி, இல்லாட்டி ஊதுவோம். இதெல்லாம் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரி பாப்போம் என்ன நடக்குது என்று எல்லோரும் போய் தூங்குறாங்க. தூக்கத்தில் பல சஹாபாக்கள், அப்து பின் ஸைது பின் அப்து ரப்பி, உமர் ரதியல்லாஹு அன் கனவுல பார்க்கிறாங்க, ஒருவர் வந்து அதான் சொல்றார். நபியவங்க சொன்னாங்க, கனவை பார்த்துட்டு இன்னஹாதிஹி லருயா ஹக், இது உண்மையான கனவு அப்படின்ட்டு. ஃபகும் மா பிலால், பிலாலுக்கு சொல்லி கொடுங்க. ஏனண்டா பிலால் ரதியல்லாஹுடைய சத்தம் நல்ல தூரம் போகும். யார முஹாதினாக வைக்கணும் என்று விளங்கிக் கொள்ளும், யார ஒரு இடத்துக்கு முஹாதினாக வைக்கணும் என்கிறத அறிந்து கொள்ளும். தொழில் இல்லாதவனை கொண்டு வந்து மோதினா வைக்கிறதில்லை, மோசமானவனை கொண்டு வந்து மோதினா வைக்கிறதில்லை. ஹரத்துடைய முஹாதின்கள் மிக மிக படித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரதியல்லாஹு அன் அவர்களுக்கு அதான படிச்சு கொடுங்க வேண்டாம் என்ற அதான கனவுல கண்டவர் அல்ல அதான் சொன்ன, அதான கனவுல கண்ட அப்து பின் ஸைது பின் ரப்பி அல்ல அதான் சொன்ன, சொன்னாங்க பிலாலுக்கு படிச்சு கொடுங்க, சொன்னாங்க ஃபின்னஹு அந்தா வ அமத்து சௌதா. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு கேட்பாங்களாம், பிலால் உங்களோட அதான் வித்தியாசமா இருக்குதே, சொல்லுவாங்களாம், நான் அதான் சொல்றது யா அல்லாஹ், இந்த குறைஷிக்கு ஹிதாயத்து கொடுக்க மாட்டியா என்ற கவலை. அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் சம்பளம் எடுக்காம அதான் சொல்லுவாரோ, ஹதியா கொடுக்குறீங்க வேற, அவர் ஏத்துக்கொள்ளலாம் ஏத்துக்கொள்ளாம இருக்கலாம், சம்பளம் எடுக்காம அதான் சொல்றார். இவர் மிக உயர்ந்தவர், மிக உயர்ந்தவர் சமூகத்தில். அதனாலதான் உங்களுக்கு தெரியும், பெரும்பெரும் இமாம்கள் அதான் சொல்லியிருக்கிறார். கடைசி காலத்தில் அதானுடைய பொறுப்படுத்துருவாங்க, ஏன் அவ்வளோ நன்மை இருக்கு. இது தொழில் இல்லாத ஒருத்தருக்கு தொழில் கொடுப்பதல்ல முஅதின் லப்பை, அதனால ஊர் நாசமாயிடும், சமூகம் நாசமாயிடும். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு ஊர்ல ஆர்மி பிரிகேடியர் தொழிலை முடிச்சிட்டு வயதான காலம் பென்ஷன் ஆகிட்டு அப்படியே பள்ளியில் அதானுக்கு வந்துட்டார். கிட்டத்தட்ட நான் அவரை சந்திக்கும் பொழுது 10 வருடமா அதான் சொல்றார், 10 வருடமா அதான் சொல்றார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால்கிட்ட சொல்லுங்க அதான் சொல்லும். அதனாலதான் பிலால் ரதி அல்லாஹுடைய அதான் இருக்குதே, அந்த அதானில் கவலை கலந்த அதான், ஃபிக்ர் கலந்த அதான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌத்துக்கு பிறகு பிலால் ரதி அல்லாஹு அன் அதான் சொல்ல இல்லை, மதீனாவில் இருக்க முடியாம போயிட்டு பிலால் ரதி அல்லாஹு அன் அவர்களுக்கு. பிலால் ரதி அல்லாஹு அன் ஹிம்ஸ் தேர்ந்தெடுத்தாங்க போயிருக்கிறது, போயிட்டாங்க ஹிம்ஸுக்கு. ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கனவுல காண்றான். தலைப்புடைய கடைசியில வரும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கனவுல காணேலுமா, பிலால் ரதியல்லாஹு அன் கனவுல கண்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து பிலால் ரதியல்லாஹுவிடம் கேட்டாங்க, மா ஹாதிஹில் ஜஃபத்து யா பிலால்,
என்ன பிலால், மதீனா பக்கமே வாரிங்கல்லையே பிலால், எங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிட்டே. ரெண்டு மூணு வருஷமா பொத்தருக்கும் ரமலான் வந்தா எல்லாரும் ஏறிடுவாங்க மதீனா. ஏத்திகாஃபுக்கு பாக்கியம் இல்லை, பாக்கியத்தை இழந்துட்டோம். அல்லாஹ்விடத்துல அதிகமா இஸ்திஃபார் செய்யணும். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பாக்குறாங்க. சொன்னாங்க, பிலால் இது என்ன பிலால்? உடனே ரெடியா நாங்க சுபஹோட கனவை கண்ட ஹக்காது ஹக்காது. நபியோங்க கனவுல வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்க, என்னவாப்பா வாரல்லையா நீங்க மதீனாக்கு அப்படின்னு உம்ராக்கு பேய்த்துறோம், மதீனாக்கு போயிடணும், எங்களை சந்திக்க வரமாட்டியான்னு கேட்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து. உடனே நாங்க போயிடணும் மதீனாவுக்கு. உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாலையில தயாரானாங்க, ஹிம்ஸ்ல இருந்து புறப்பட்டு மதீனா வந்து அடைந்தாங்க. மதீனா வந்த நேரம்தான் ஹசரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோட இருந்தாங்க. அதான் சொல்ல சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, பிலால் திரும்ப அதான தொடங்கினாங்க, அந்த அதானுடைய சத்தம் இருக்குதே அதை கேட்டு முழு மதீனாவும் அழுது கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்து அதான் கேக்குது, அது வித்தியாசமான அதான். முஅதின கூப்பிட்டு வச்சு நாக்க திருத்துறதல்ல தேவை, நாக்கு திருந்திய முஅதின் தேவை. இந்த முயற்சி நடக்குது என்னண்டா, முஅதின் மாற கூப்பிட்டு வச்சு அதான் சொல்ற எப்படின்னு பழக்கிறாங்க. நல்ல விடயமாக இருக்கலாம், அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, அந்த அதான் கல்விலிருந்து வரும். அந்த அதான் கல்விலிருந்து வரணும். சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணமே, சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒருவர் பிரிட்டிஷ்ல பார்லிமெண்ட்ல ஒரு அதான் சொன்னார். நான் அவர் அதான் கேட்டேன். நான் ஒரு பள்ளிவாசல்ல ரமலான் இருக்கும் பொழுது அவர் அதான் சொல்லுவார் சுபஹுக்கு, கிட்டத்தட்ட 15 நிமிடம் அதார், 15 நிமிடம் அதார். இன்பமா ராகமா தலைக்கு எடுத்து மண்டைக்கு எடுத்து கவலையோடு அதார். அந்த அதான் மாத்திரம் போதும் கல்பத் தொடும். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் அவ்வாறு தான் இருந்த சொன்னாங்க. அதான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவே அழுது கொண்டு வந்த, அதற்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஹிஜ்ரி 16 பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட சமயம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, பிலால் அதான் சொல்லுங்க. பிலால் ஏறினாங்க அக்ஸால ஏறி அதான் சொன்னாங்க. அதே அதான் சகோதரர்களே, அந்த அதான கேட்டா கண்ணால கண்ணீர் வரணும். அதான் அதான் அதான கேட்டீங்கன்னா உங்களோட கண்ணால கண்ணீர் வருதா, அதான் அதான். இது மூச்சுடாம சொல்லி முடிக்கிறது இல்லை, 2 செகண்டுக்கு அதான் இதல்ல அதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துடைய அதான் ஹிதாயத்துக்கு காரணம். அக்ஸாவில் ஏறி பிலால் அதான் சொன்னார். அதான கேட்டதோட சொல்றாங்க ரிவாயத்துகள் இருக்குது, இருந்த முழு அக்ஸாவில் இருந்த சஹாபாக்களும் அழுதார்கள், எல்லாருமே அழுதார்கள்.